ஏற்படுகின்றன. மறுபக்கம் இருக்கின்ற நீர்நிலைகளை நாம் தரமுள்ள நீர்நிலைகளை தரமற்ற நீர்நிலைகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த சூழ்நிலையில் எப்படி ஒரு நீர் தரம் உள்ளதா அல்லது தரமற்றதா, அது விவசாயத்திற்காக இருக்கட்டும் அல்லது குடிநீருக்காக இருக்கட்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இன்றைய காலகட்டத்திலேயே முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், ஒரு 20-30 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்றீர்கள் என்றால் நாம் இயற்கையிலே உருவாகக்கூடிய எந்த நீர்நிலைகளும் தரமற்ற நீர் கிடையாது, அது மட்டும் தெரிஞ்சுங்க. கடலை தவிர நீர்நிலைகளில் இயற்கையாக உருவாகக்கூடிய நீர்நிலைகளில் மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம் இல்லைங்களா. ஒன்று கடல் நீர், இன்னொன்று வந்து ஆற்று நீர், அப்புறம் மழை நீர். இதில் நீங்கள் ஆற்று, குளம் இதெல்லாம் ஒரு ஏரி இதெல்லாம் ஒரு பகுதியாக நாம் வைத்துக்கொள்ளலாம். அப்புறம் இந்த மழை நீர்னால தான் நம்மளுக்கு கடல் நீர் பெருக்கமும் இருக்கிறது, மழை நீர் இது ஆற்று குளம் இந்த ஏரி எல்லாமே மழை நீரை சார்ந்துதான். அப்படி பார்க்கும் பொழுது அப்புறம் பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய நிலத்தடி நீர்